வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அது என்ன டிப்ஸ்னா, வெயில் காலத்தில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது வந்து முகப்பரு, அடுத்தது முதுகெல்லாம் கொப்பளம் அதிகமாக இருக்கும், வெயில் கொப்பளம், அதனால் எரிச்சல்லாம் அதிகமாக இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டிப்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நுங்கு பயன்படுத்தி தான் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். சரி, அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நுங்கு வெட்டிக்கலாம். இது மாதிரி தண்ணி பதமாக இருக்கிறத வெட்டிக்கோங்க, அப்போ தான் மூஞ்சில் ஃபேஸில் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நுங்கு வெட்டியாச்சு, இது மாதிரி தண்ணி பதமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, அடுத்து ஃபேஸில் தடவிக்கலாம். ஃபேஸில் நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தடவுங்க. கண்டினியூஸாக ஒரு வாரம் தடவுங்க, காலையிலையும் மாலையிலையும் தடவுங்க. அப்புறமேட்டு உங்கள் ஒரு வாரத்துலேயே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், முகம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ முகத்தெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு, இப்போ முதுகில் இருக்கிற கொப்பளத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது மாதிரி தான் வெயில் கொப்பளம் அதிகமாக இருக்கும் வெயிலுக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா நுங்கு தண்ணியை தடவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே காய விடுங்க. இதே மாதிரி வாரத்துக்கு எல்லா டைமும் தடவுங்க, காலையிலையும் மாலையிலையும் தடவுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும், அப்படியே முதுகில் இருக்கிற கொப்பல்லாம் மறைய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்கலாம். பாய் பாய்.